சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா தனி வட்டி அப்படின்றத பார்க்க போகிறோம். மேக்ஸில் தமிழில் பார்த்திங்கன்னா தனி வட்டி, இங்கிலீஷில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? சரி. இப்போ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது பார்த்திங்கன்னா பேங்க் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும். ஏன்னா அங்கே தான் அடிக்கடி இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம் நம்ம, நமக்கு தெரிஞ்சதில். கரெக்டாக? அப்போ பேங்க்கில் போயிட்டு ஒரு லோன் வாங்கினோம் அப்படின்னா பேங்க்கில் மேனேஜர் பார்த்திங்கன்னா ஒரு வட்டி போடுவாங்களா, 3% வட்டி, 4% வட்டி அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ பேங்க்கை பொறுத்தளவுக்கு அதை பர்சன்டேஜில் சொல்லுவாங்க. ஒரு 2 லட்சரூபா லோன் வாங்கினோம் அப்படின்னா 5% வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதே இதை பார்த்திங்கன்னா லோக்கலில் ஃபைனான்ஸ்காரவங்கள்ட்ட கடன் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், 2 ரூபா வட்டி, 3 ரூபா வட்டி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ இந்த வட்டி வீதம் இதுக்கு பேர், சரியா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதோட மீனிங் அப்படிங்கிறது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. இப்போ பாருங்களேன், பேங்க்லேயே பாருங்கள், 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க தெரியும். 5% எப்படி எழுதியிருப்போம்னா 5/100 எழுதுவோமா? அப்போ இதோட மீனிங் அப்படிங்கிறது 100 ரூபாய்க்கு 5 ரூபா வட்டி அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா 100 ரூபாய்க்கு இவ்வளோ வட்டி அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம பர்சன்டேஜில் சொல்லியிருப்பாங்க. இப்போ சும்மா தெரிஞ்சுக்கிட்டால் போதும், சரியா? அதே மாதிரி கணக்குலலாம் பார்த்திங்கன்னா ஒரு தொகை வந்து 1000 ரூபா அப்படின்வாங்க, 2 வருஷம் வட்டிக்கு விட்றோம்பா, 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படியும்பா, சரியா? அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% அப்படின்னா அது இந்த 2 வருஷத்துக்கும் சேர்த்து கிடையாது, சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாலே 1 வருஷத்துக்கு தான் கணக்கில் இருக்கும். இங்கிலீஷ் க்வெஸ்சனில் பிசிபிஏ அப்படின்னு இருக்கும், பர் கேபிட்டா பர் ஆனம் அப்படின்னு இருக்கும். அப்போ கணக்கில் இருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 1 இயருக்கு மட்டும்தான். நம்ம க்வெஸ்டின் பாருங்கள், 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம், எத்தனை வருஷம் வேணாலும் கேட்கலாம், ஆனால் கொடுத்துருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 1 இயருக்கு மட்டும்தான். இதை மைண்டில் தெளிவாக செட் பண்ணிடணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாலே அது 1 வருஷத்துக்கு மட்டும்தான் நடத்தும், சரிங்களா? அதெல்லாம் சும்மா பேசிக்ஸ் தான், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த வட்டி எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் என்ன அப்படின்றத பார்ப்போம், சரியா? இப்போ நம்ம பேங்க்லேயே போயிட்டு ஒரு 1000 ரூபா கடன் வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த 1000 ரூபா அப்படிங்கிறது தான் என்னென்னா பிரின்சிபல். இங்கிலீஷில் அதுக்கு இன்னொரு பேர் என்ன இருக்குன்னா சம் அப்படின்னு இருக்கும். ஏ சம் ஆஃப் ₹1000 அப்படின்னா நம்ம அந்த 1000 ரூபா கடன் வாங்கியிருக்கோம்னு அர்த்தம். அதுதான் பார்த்திங்கன்னா பிரின்சிபல் அப்படிம்பாங்க. தமிழில் ஒரே ஒரு வார்த்தை தான், அசல் தொகை அப்படின்னு முடிச்சிருவோம், சரியா? அது எல்லாமே ஒரே மீனிங் தான், பிரின்சிபல் ஏ சம் ஆஃப் அப்படின்பா, இல்லைனா அசல் தொகை அப்படின்றவாங்க. இப்போ நம்ம எவ்வளோ கடை வாங்குகிறோன்னா 1000 ரூபா வாங்கியிருக்கோம். அப்போ எத்தனை வருஷத்துக்கு வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு வாங்குகிறோன்னு வைங்களேன், சரியா? அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத போட்டிருக்கணுமா? சரி. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள், பேங்க்கில் 10% அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ இதுக்கு வட்டி எப்படிலாம் கால்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியும், சரிங்களா? நமக்கு தனி வட்டி அப்படின்றது ஃபார்முலா தெரியும், P&R/100 தெரியும். இருந்தாலும் இதை மைண்ட்லேயே சும்மா சால்வ் பண்ணி பார்ப்போம். அப்போ நான் ஒரு 1000 ரூபா கடன் வாங்குகிறேன், எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. அப்போ நான் 2 வருஷம் கழித்து நான் வட்டி கட்டணும், சரியா? 2 வருஷத்தில் மொத்தம் எவ்வளோ வட்டி கட்டியிருப்பேன் அப்படின்றதான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அந்த 10% அப்படிங்கிறது இப்போ தான் சொன்னோம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாலே எத்தனை வருஷத்துக்கு தான், 1 வருஷத்துக்கு தான் அவன் தருவான், சரியா? இப்போ நமக்கு தேவை 2 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ பாருங்கள், 1000 ரூபாவில் நான் ஃபஸ்ட்டு ஒரு 10% பார்த்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 1000 ரூபாவில் 10% எவ்வளோ வரும், 100 ரூபா வருமா? இதுதான் நான் முதல் வருஷம் முடிஞ்சு கட்ட வேண்டிய வட்டி அப்படின்னு அர்த்தம். 1000 ரூபாவில் 10%ங்கிறது 100 ரூபா கிடைக்கிருக்கு. அப்போ நான் 1 வருஷம் முடிஞ்சு வட்டி 100 ரூபா கட்டுவேன் அப்படின்னு அர்த்தம், சரியா? சரி. இப்போ 1 வருஷம் முடிச்சுட்டு என்னால் கட்ட முடியலன்னு வச்சுக்கோங்களேன், இது அப்படியே தான் இருக்கும். 2வது வருஷமும் அந்த 1000 ரூபாய்க்கு திரும்ப அந்த 10% போடுவோம். திரும்ப அந்த 1000 ரூபாவில் அதே 10%னா எவ்வளவு, 100 ரூபா, சரியா? நம்ம 3 வருஷம் எடுத்துக்கோண்ணே, 2 வருஷம்னா 3 வருஷம் எடுத்துக்கோ. அப்போ நான் 2 வருஷம் முடிஞ்சு பழைய வட்டி 100 ரூபா, 2வது வருஷத்துக்கு ஒரு 100 ரூபா, 200 ரூபா நான் வட்டி கட்டும். சப்போஸ் அதையும் என்னால் கட்ட முடியலன்னு வைங்களேன், 3வது வருஷம் பாருங்கள், அதே அசல் தான் இருக்கும், அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கும். அப்போ 1000 ரூபாவில் 10% எவ்வளோ வரும், 100 ரூபா பாருங்கள். முதல் வருஷம் 1000 ரூபாய்க்கு 10%, 100 ரூபா வட்டி வந்திருக்கும். 2வது வருஷம் அப்படியே தான், 1000 ரூபாய்க்கு 10%, 100 ரூபா வட்டி.
மூணாவது வருஷமும் 1000 ரூபாய்க்கு 10% 100 ரூபா வட்டி. அப்போ நான் அந்த 3 வருஷம் கழித்து வட்டி மட்டும் நான் மொத்தமாக எவ்வளோ போய் கட்டுவேன் அப்படின்னா 300 ரூபா கட்டுவேன். பாருங்கள் வட்டி மட்டுமே எவ்வளோ வருது, 300 ரூபா அப்படிங்கிறது கிடைக்கிது. இதெல்லாம் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி வட்டி அப்படிங்கிறது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோமா. அப்போ தனி வட்டி அப்படிங்கிறது இதுதான் கதை. தனி வட்டியை பொறுத்தளவுக்கு என்னோட அசல் அப்படிங்கிறது மாறவே மாறாது, சரியா? அதே 1000 ரூபா அப்படியே கிடக்கும், சரிங்களா? இப்போ இதே கதை தான் கூட்டு வட்டியில் கொஞ்சம் எப்படி மாறுது அப்படின்றத நம்ம இங்கேயே பார்த்துடலாம். அப்போ பார்க்கும்போது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத இங்கேயே கண்டுபிடிச்சிடலாம், சரியா? தனி வட்டிங்கிறது ரொம்ப சிம்பிள், அசல் மாறவே மாறாது. அப்படியே 10% பார்க்குறோம், 10% பார்க்குறோம், 10% பார்க்குறோம். 3 வருஷம் முடிஞ்சு நான் 300 ரூபா மட்டும் வட்டி கட்டியிருப்பேன். கூட்டு வட்டியில் இது என்ன ஆகுதுன்னு பார்ப்போன்னே. பாருங்கள், கூட்டு வட்டின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அதே தான், பேங்க்கில் போயிட்டு 1000 ரூபா கடன் வாங்கியிருக்கோம். இதுதான் பிரின்சிபல், இல்லாட்டி சம்மு, இல்லாட்டி அசல் அப்படிம்பாங்க. அப்போ மேனேஜர் 1000 ரூபாய்க்கு பாருங்கள் முதல் வருஷம் 10% வட்டி போடுறாங்க. நமக்கு தெரியும் 1000 ரூபாவில் 10% அப்படின்னா எவ்வளோ வந்துடும், 100 ரூபா வந்துடுமா? அப்போ முதல் வருஷம் முடிஞ்சோடனே வட்டி எவ்வளோ கட்ட போகிறோம், 100 ரூபா கட்ட போகிறோம். சப்போஸ் என்னால் இந்த 100 ரூபா அப்படிங்கிறத முதல் வருஷம் முடிஞ்சு கட்ட முடியலன்னு வச்சுக்கோங்களேன், கூட்டு வட்டியில் என்ன ஆகும்னா இந்த 100 ரூபாயை எடுத்துகிட்டு வந்து திரும்ப அசலோடு சேர்த்துருவான். அப்போ எனக்கு 2வது வருஷம் அசல் எவ்வளோ ஆயிரும், 1100 ரூபாயாக மாறிடும், சரியா? திரும்ப 2வது வருஷத்துக்கு 1100 ரூபாவில் 10% பார்ப்பாங்க, அது எவ்வளோ வரும்னா ஒரு 110 ரூபா ஆயிரும். அப்போ பாருங்கள் வட்டி அதிகமாகிடுச்சு. அப்போ இந்த எக்ஸ்ட்ரா 10 ரூபா யார் அப்படின்னா, இந்த 100 ரூபாய்க்கு சேர்த்து இங்கே வட்டி போடுறோம், அதுக்கு பேர் தான் வட்டிக்கு வட்டி போடுறது அப்படிம்பாங்க. அப்போ நான் பழைய 100 ரூபா கட்டலை வட்டியை, அது இந்த அசலில் சேர்த்தாச்சு, அந்த வட்டிக்கும் சேர்த்து நான் 2வது வருஷம் வட்டி போட்டிருக்கேன். அப்போ எனக்கு 2வது வருஷம் வட்டி 110 ரூபா அப்படின்னு மாறிடுச்சு. சப்போஸ் இதையும் நான் கட்டலைன்னு வைங்களேன், திரும்ப இது அப்படியே அசலோடு சேர்ந்துடும். 1100 ஒரு 110 எவ்வளோ, 1210 ரூபா ஆயிருமா? அப்போ இதுக்கு 3வது வருஷம் ஒரு 10% வட்டி போடுவாங்க. 1210 10% அவ்வளோ 121. அப்போ நம்ம 3 வருஷம் முடிஞ்சு இங்கே கூட்டு வட்டியில் எவ்வளோ கட்ட போகிறோன்னா 331 ரூபா கட்டும், சரியா? தனி வட்டியில் பாருங்கள் வெறும் 300 ரூபா தான் கட்டியிருந்தோம், எனக்கு கூட்டு வட்டியில் 331 ரூபா நான் கட்ட வேண்டியிருக்கும். அப்போ ஏன் இவ்வளோ வட்டி எக்ஸ்ட்ரா வருதுன்னா, இந்த வட்டிக்கெலாம் சேர்த்து நம்ம 1வது வருஷம் வட்டி போட்டுகிட்டே இருக்கோம். அதனால தான் கூட்டு வட்டி அப்படிங்கிறதுல எனக்கு வட்டி அதிகமாக கிடைக்கும், சரிங்களா? அப்போ இவ்வளோ தான் தனி வட்டி கூட்டு வட்டி அப்படிங்கிறதுக்கு உள்ள வித்தியாசம் அப்படின்றது. அப்புறம் ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் நமக்கு தெரியணும். தனி வட்டியில் நம்ம சொன்னோம் அசல் அப்படிங்கிறது மாறவே மாறாதுன்னு சொன்னோமா, ஆனால் எனக்கு கூட்டு வட்டியில் என்ன ஆயிரும், அசல் மாறிக்கிட்டே இருக்கும், 1 வருஷமும் மாறிக்கிட்டே இருக்கும். நான் வட்டி கட்டாமல் விட்டேன் அப்படின்னா எனக்கு அசல் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த முதல் பாயிண்ட் எழுதியிருந்தோம், சரிங்களா? நோட்ஸை தெளிவாக எடுக்கணும். தனி வட்டி அப்படிங்கிறதுல அசல் மாறாது, கூட்டு வட்டி அப்படிங்கிறதுல அசல் 1 வருஷமும் மாறும், சரிங்களா? அசல் அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட், தனி வட்டினா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டினா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இங்கிலீஷ் நோட்ஸையும் கரெக்டாக எடுத்துக்கோங்க. அப்போ அதுதான் முதல் பாயிண்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பிரின்சிபல் மாறாது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பிரின்சிபல் 1 வருஷமும் மாறிக்கிட்டே இருக்கும். 2வது பாயிண்ட் பாருங்களேன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம வட்டி 300 ரூபா கட்டணும் 3 வருஷத்துக்கு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நான் 331 ரூபா வட்டி கட்டியிருக்கேன். அப்போ எனக்கு எதில் வட்டி அதிகம்னா கூட்டு வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் வட்டி அதிகம். அப்போ தனி வட்டியை விட கூட்டு வட்டி அதிகமாக இருக்கும் எப்பயுமே, சரியா? அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் லெஸ் தேனாக இருக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை விட, கரெக்டாக? அப்போ எப்பயுமே கூட்டு வட்டி தான் அதிகமாக இருக்கும் தனி வட்டியை விட. இதை நம்ம ஈஸியாக ஞாபகம்ல சரி. அப்போ 3வது பாயிண்ட் பாருங்கள், தனி வட்டி நம்ம கண்டுபிடிச்சிருக்கும்போது முதல் வருஷத்தில் வட்டி 100 ரூபா வந்திருக்கும், திரும்ப 2வது வருஷமும் 100, 3வது வருஷமும் 100. கூட்டு வட்டிலையும் பாருங்கள் முதல் வருஷம் 100, 2வது வருஷமும் 3வது வருஷமும் வேறு நம்பர் ஆகிருக்கும். அப்போ நாங்கள் தனி வட்டி கூட்டு வட்டி ரெண்டுமே கால்குலேட் பண்ணும்போது ஃபஸ்ட் இயர் எண்டில் எனக்கு 100 ரூபா அப்படிங்கிறதான் கிடச்சிருக்கும். அப்போ அதோடய மீனிங் என்ன அப்படின்னா, முதல் வருஷம் முடிவில் தனி வட்டியும் கூட்டு வட்டியும் எனக்கு ஒரே மாதிரி ஈக்குவலாக இருக்கும். அது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லா கணக்கும் இதுதான். ஃபஸ்ட் இயர் எண்டில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் ஈக்குவல், ஃபஸ்ட் இயர் எண்டு மட்டும்தானே. ஏன்னா செகண்ட் இயரில் தனி வட்டி இங்கே 100 ரூபா தான் இருந்திருக்கும்,
எனக்கு கூட்டு வட்டி பாருங்கள் 110 ரூபா போயிடும். அப்போ நம்ம ஈக்குவல் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ முதல் வருஷம் முடிஞ்சதில் எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் ஈக்குவலாக இருக்கும். அப்போ நம்ம கேட்போம், முதல் ஆண்டு முடிவில் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் அப்படிம்பா எவ்வளோ? 0 வந்துருமா? ஏன்னா ஃபஸ்ட் இயர் ரெண்டில் ரெண்டு இன்ட்ரெஸ்ட்டுமே ஈக்குவலாக இருக்கும். அப்போ டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வந்துடும்? 0 அப்படிங்கிறது வந்துடும். புரிஞ்சுதா? இந்த 3 பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பிரின்சிபல் மாறாது, காம்பவுண்ட்ரெஸ்ட்டில் பிரின்சிபல் மாறிக்கிட்டே இருக்கும். செகண்ட் பாயிண்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை விட காம்பவுண்ட்ரெஸ்ட்டில் தான் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். தேர்டு பாயிண்ட், ஃபஸ்ட் இயர் எண்டில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட்ரெஸ்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னா 0 அப்படின்னு கிடச்சிரும். புரிஞ்சுதா? அதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயந்தான். இப்போ நம்ம அடுத்து டைரெக்டாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை சால்வ் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் காம்பவுண்ட்ரெஸ்ட் பக்கம் போயிடலாம். சரிங்களா? ஃபஸ்ட் தனி வட்டியில் பார்த்திங்கன்னா டைரெக்டாக சம்மை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தனி வட்டியோட ஃபார்முலா அப்படிங்கிறது தெரியும். சரியா? அப்போ தனி வட்டி கண்டுபிடிக்க ஃபார்முலா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். P(n)(R/100) சால்வ் பண்ணால் எனக்கு தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ன்றது கிடச்சிரும். இப்போ இதுதான் நமக்கு தெரிஞ்சது. ஸ்கூல் டைம்லேருந்து நம்ம இதுதான் படிச்சிருப்போம். P(n)R/100 அப்படிங்கிறது தான் சால்வ் பண்ணால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது கிடச்சிரும். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எல்லா சம்முக்கும் ஃபார்முலா போடணுமா அப்படின்னா ஒரு சில பேசிக் சம்லாம் டைரெக்டாகவே சால்வ் பண்ணிடலாம். அதை நான் சொல்லுவேன் எப்படி அப்படிங்கிறத. மற்றபடி காம்ப்ளிகேட்டட் சம்முக்கும் ஷார்ட்கட் போடலாம். இப்போ நம்ம TNPSC எக்ஸாம் பொறுத்தளவுக்கு ஷார்ட்கட் போக வேண்டாம். சரியா? தனி வட்டி கூட்டு வட்டி அப்படிங்கிறதுல ஷார்ட்கட் வேண்டாம், லாஜிக்காகவே செய்யலாம். ஏன்னா நம்ம 25 கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். அது ஒரு சில கொஸ்டின்ஸ் கால்குலேட்டடாக இருக்கும். கூட்டு வட்டி காம்பவுண்ட்ரெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கால்குலேட்டட் தான் செய்வோம். நான் ஷார்ட்கட்டில் செய்கிறேன் அப்படின்ட்டு தப்பாலாம் போட்டுற வேண்டாம். சரியா? நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஷார்ட்கட் போடுறேன் அப்படின்ட்டு ஆன்சர் வந்து வேறு அதை போட்டு விட்டு வந்துடுவாங்க. லாஜிக்காக செய்யலாம். சரியா? அந்த 5 செகண்டில் நான் ஆன்சர் போடுறேன், 10 செகண்டில் ஆன்சர் போடுறேன், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆன்சர் கரெக்டாக செய்யணும். சரிங்களா? அப்போ தினவெட்டி கூட்டு வெட்டியில் நம்ம ஷார்ட்கட்டே போகிறதுல ஃபார்முலா அதுதான் ஆன்சர் அக்யூரேட்டாக வந்துடும். கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் எக்ஸாம்லேயே. சரியா? அப்போ ஃபார்முலா பாருங்கள், P(n)R/100 சால்வ் பண்ணால் தனி வட்டி கிடச்சிரும். அதில் பி அப்படிங்கிறது தான் யார்? தமிழில் அசல் அப்படிம்போமா, இங்கிலீஷில் தெரியும் பிரின்சிபல், இல்லைன்னா சம் ஆஃப் அமௌண்ட் அப்படிம்போம். என் அப்படிங்கிறது யார்? நம்பர் ஆஃப் இயர்ஸ், எத்தனை வருடங்கள் அப்படின்றதுல இருக்கும். ஆர் அப்படிங்கிறது யாருன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், தமிழில் வட்டி வீதம் அப்படின்னு சொல்லுவோமா. சரி, அப்போ இதில் இந்த எண் அப்படிங்கிறது பாருங்கள், நம்பர் ஆஃப் இயர்ஸ், நம்பர் ஆஃப் இயர்ஸ். அப்போ எனக்கு எண் கண்டிப்பாக வருடங்கள் இயரில் தான் இருக்கணும். ஒரு சில கணக்கில் மந்த்லெலாம் கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம மந்த் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இயருக்கு மாற்றி தான் செய்யணும். 6 மாதத்துக்கு வட்டி வேணும்பா. அப்போ நான் இந்த எண்ணுங்கிறத வெறும் 6 போட்டு சால்வ் பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்போ நான் கண்டிப்பாக மந்த்தை இயருக்கு மாற்றி தான் சால்வ் பண்ணணும். சரியா? அப்போ P(n)R/100 இதெல்லாம் யார் அப்படின்னு தெரிஞ்சாச்சு. எண் கண்டிப்பாக இயரில் தான் இருக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாலே 1 இயருக்கு தான், அது நமக்கு அப்புறமே தான் தேவைப்படும். இப்போதைக்கு சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ நம்ம டைரெக்டாக சம்மு சால்வ் பண்ணிடலாம். இப்போ P(n)R/100 போட்டால் தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டிங்கிறது கிடைக்க போகுது. சரியா? ஃபஸ்ட்டு சம் பாருங்களேன், பேசிக் தான். ஃபஸ்ட்டு அப்படியே பேசிக்காக சால்வ் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க? அசல் ரூபாய் 1000 5% வட்டி வீதம் எனில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டி என்ன? கரெக்டா? அப்போ ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹1000 அட் 5% பர் ஆனம் ஃபார் 2 இயர்ஸ் அப்படின்னு இருக்குது இங்கிலீஷில். சரி, கவனிங்களா? அப்போ நமக்கு அசல் 1000 அப்படின்னு ஆச்சு, பி அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். என்ன பாருங்கள், 2 வருஷம் அப்படின்ட்டா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 5% அப்படின்னு ஆச்சு. அப்போ தனி வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ தமிழை பொறுத்தளவுக்கு அசல் அப்படின்னு ஆரம்பிச்சிருவான். இங்கிலீஷில் நம்ம சொன்னோம் பிரின்சிபல் இல்லைன்னா சம் அப்படின்னு சொன்னோம். அப்போ எல்லா கணக்குலையும் அந்த வேர்டு இருக்குமா அப்படின்னா இருக்காது. அதனால் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கிலீஷில் ஆன் அப்படின்றதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட் வரும், ஆனுக்கப்புறம் அமௌண்ட் கொடுத்தா அது பிரின்சிபல்னு அர்த்தம். சரியா? ஆன் அப்படின்ற அமௌண்ட் கொடுத்தா அது பிரின்சிபல். சரிங்களா? இதே டூ இல்லை பிகம்ஸ் அப்படிம்பா ரொம்ப ரொம்ப முக்கியம். அமௌண்ட்ஸ் 2 ருபீஸ்
அமௌண்ட் பிகம்ஸ் சம்திங் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ இந்த டூக்கு அப்புறம் பிகம்ஸ்க்கு அப்புறம்லாம் வந்துச்சு அப்படின்னா மொத்த தொகைன்னு அர்த்தம், டோட்டல் அமௌண்ட். அப்போ மொத்த தொகை அப்படின்னா என்ன மீனிங் தெரியணும், அசலும் வட்டியும் சேர்ந்ததுன்னு அர்த்தம் சரியா. அப்போ நான் சமம் வரும்போது இன்னும் கொஞ்சம் சொல்லிடுவேன் நமக்கு. அப்போ ஆனுக்கு அப்புறம் வர்றது பிரின்சிபல், டூ பிகம்ஸுக்கு அப்புறம் வர்றது டோட்டல் அமௌண்ட் அப்படின்றத மட்டும் இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. தமிழில் இந்த இடத்துல மாறுகிறது அப்படின்பா, மாறுகிறது கிடைக்கிறது ஆகிறது அப்படிம்பாங்க. அப்போ இதெல்லாம் யார் அப்படின்னா மொத்த தொகை. அப்போ எனக்கு இதில் அசலும் வட்டியும் சேர்ந்துருக்கும் சரிங்களா. இதை நான் கணக்கு வரும்போது சொல்லுவேன், இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. இப்போ இந்த சம் பாருங்கள், ரொம்ப பேசிக் தான். அசல் தெரியும், என் தெரியும், ஆர் தெரியும், வட்டி கேட்டிருக்கான், ஃபார்மா தெரியும், பிஎன்ஆர் பை 100 தான் இங்கே எழுதியிருப்போன்னா. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிரின்சிபல் 1000, என் 2 வருஷம், ஆர் 5/100. இப்போ பை 100 எதுக்குன்னா அந்த 5%, பர்சன்டேஜ்னா கீழே 100 போடுவோமா, அதுதான் ஃபார்முலாவோட சேர்த்து படித்தாச்சு சரியா. பிஎன்ஆர் பை 100 சால்வ் பண்ணால் எனக்கு வட்டி கிடச்சிரும், 2 0 கேன்சல் பண்ண போகிறோம், சால்வ் பண்ணால் 100 அப்படின்னு கிடைக்கும் சரியா. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் 100 ஃபார்முலாவில் போட்டாச்சு. அது சும்மா டைரெக்டாக போடலாம், பேசிக் தானே, சரி ட்ரை பண்ணுவோமா. அப்போ எனக்கு தெரியும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாலே எத்தனை வருஷத்துக்குன்னு தெரியும், 1 இயருக்குன்னு தெரியுமா. அப்போ எனக்கு 1 வருஷத்துக்கு 5% வட்டியா, எனக்கு தேவை 2 வருஷத்துக்கு. அப்போ 1 வருஷத்துக்கு 5%னா 2 வருஷத்துக்கு எவ்வளோ, 10% வட்டி. அப்போ நான் டைரெக்டாக 1000 10% எவ்வளோன்னு பார்த்தா வட்டி கிடச்சிரும் கரெக்டாக. பாருங்கள், 1 வருஷத்துக்கு 5%, அப்போ எனக்கு 2 வருஷம்னா 10% கண்டுபிடிக்கணும். அப்போது 1000 10%னா 100 வட்டி, முடிஞ்சு போச்சா. இப்போ இந்த மாதிரி பேசிக்கலாம் நம்ம மைண்ட்லேயே சால்வ் பண்ணிடலாம், இப்போ இருந்தாலும் ஃபார்முலாலேயும் போட்டு நம்ம ட்ரை பண்ணி பழகிக்கணும் சரிங்களா. இப்போ அடுத்த சம் சால்வ் பண்ணுவோமா. அடுத்த கணக்கு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. கமல் 1 வருடத்திற்கு 7% வட்டி வீதத்தில் ₹3000 சேமிக்கிறார். அப்போ 1 வருட முடிவில் அவர் பெறும் தொகையையும் தனி வட்டியையும் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இங்கிலீஷில் பாருங்கள், ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் த அமௌண்ட் ரிசீவ்டு பை ஹிம் அட் த எண்ட் ஆஃப் 1 இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அவனையும் சால்வ் பண்ணிடலாம். அப்போ நமக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா 3000 இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு சொல்லியாச்சு. என்ன பாருங்கள், 1 இயருக்கு 6 பார்த்திங்கன்னா 7% சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம குவஸ்டினில் 1 வருஷம் முடிஞ்சு அவர் மொத்தமாக எவ்வளோ வாங்குவார், தனி வட்டியாக எவ்வளோ வாங்குவார் அப்படின்னு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம ஃபார்முலாலே போடுவோம், தனி வட்டி ஃபார்முலா பிஎன்ஆர் பை 100, பிரின்சிபல் தெரியும் 3000, என் 1 வருஷம், ஆர் 7% பை 100. சால்வ் பண்ணால் எனக்கு 210 தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும் கரெக்டாக. சரி, அப்போ எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 210 தெரிஞ்சிருச்சு. இதுதான் முதல் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள், அட் த எண்ட் ஆஃப் 1 இயரில் எவ்வளோ ரிசீவ் பண்ணுவார் மொத்தமாக அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ மொத்தமாக அப்படின்னா யார், அசலையும் வட்டியும் ஆட் பண்ணிடணும் கரெக்டாக. அப்போ எனக்கு டோட்டல் அமௌண்ட்டு எவ்வளோ வாங்குவாருன்னா, அவர் கட்டின பிரின்சிபல் 3000 ப்ளஸ் அதுக்கான வட்டி 210 கிடைக்கும். அப்போ ஆன்சர் எவ்வளோ போடணும், 3210 போட்டுரும் சரியா. அட் த எண்ட் ஆஃப் 1 இயரில் எவ்வளோ ரிசீவ் பண்ணுவார் டோட்டலாக அப்படின்னா பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணி போட்டுறணும் சரிங்களா. இப்போ ஃபார்முலாவில் நம்ம போட்டாச்சு, சும்மா மைண்ட்லேயே சால்வ் பண்ணலாமா. பாருங்கள், 3000 அசல், 1 வருஷம், 7% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ டைரெக்டாக 3000 7% பாருங்கள். இந்த பர்சன்டேஜ் வரும்போதெல்லாம் நான் மைண்டில் செஞ்சிடணும், 7% தான், 7/100 தான் போட போகிறோம், ஆட்டோமேட்டிக்காக அதில் எனக்கு 2 0 கேன்சல் ஆயிடும், எல்லாம் மைண்டில் ட்ரை பண்ணணும். அப்போ 30x7 முடிஞ்சு போச்சு, 3021, இந்த 0 சேர்த்தா 210 வட்டி. அப்போ டைரெக்டாகவே சால்வ் பண்ணிடலாம், பேசிக் எல்லாமே ஃபார்முலா தான் செய்யணும்னு தேவையில்லை, நம்ம அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்துடும் சரியா. அப்போ வட்டி மட்டும் 210, அப்போ மொத்த தொகை அப்படின்னா பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் ஆட் பண்ணால் 3210 அப்படின்னு கிடச்சிரும் சரிங்களா. அடுத்த சம் சால்வ் பண்ணுவோமா பேசிக்காக. அடுத்த சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. ஆண்டுக்கு 6% தனி வட்டி வீதம், 8 ஆண்டுகளில் ₹7500 தனி வட்டி என்ன. இங்கிலீஷ் பாருங்கள், த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹7500 அட் 6% per annum for 8 years. அப்போ ஆன் 7500, சரி.
அப்போ நமக்கு இப்போ தான் சொன்னோம் ஆனுக்கு அப்புறம் இருந்தால் அதுதான் யார் பிரின்சிபல் அப்படின்னு எடுக்க போகிறோம். அப்போ நமக்கு இதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு சம்மில் பிரின்சிபல் 7500, என் அப்படிங்கிறது 8 இயர்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6%, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஃபார்முலா போட்டுடலாம். இப்போ நம்ம மைண்டில் செய்யும்போது ஒரு சில சம் தான் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு சம்மில் எனக்கு இந்த இடத்துல 2 வருஷம் 5% இருந்துச்சு. அப்போ நான் 1 வருஷத்துக்கு 5%னா 2 வருஷத்துக்கு 10% ஈஸியாக பார்த்துடுறேன். இப்போ இதில் பாருங்கள், 8 வருஷம் 6%. அப்போ எனக்கு 1 வருஷத்துக்கு 6%னா 8 வருஷத்துக்கு எவ்வளவு? 8 × 6 48% நான் இதிலேருந்து பார்க்கணும். அப்போ அது தனியாக கால்குலேஷன் செய்யணும். அதனால் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம், ஃபார்முலா அப்படியே போட்டுருவோம். சரியா? இன்னும் நமக்கு டைம்லாம் நிறையா இருக்கும் எக்ஸாமில் சால்வ் பண்ணுவோன்னே. அப்போ PNR/100 தான் செய்ய போகிறோம். பிரின்சிபல் 7500, என் 8 வருஷம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6%, PNR/100. அப்படியே ஜீரோலாம் சால்வ் பண்ணி எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 3600 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? அப்போ இந்த சம்மோட ஆன்சர் 3900. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தானே கேட்டிருக்காங்க. சப்போஸ் மொத்த தொகை அப்படின்னா நான் இது கூட பிரின்சிபலையும் ஆட் பண்ணி சால்வ் பண்ணிடுறேன். சரிங்களா? அடுத்த சம் பேசிக்கலே பார்ப்போமா. அசல் ரூபாய் 200 6 மாதங்களில் 2% வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டி என்ன? அந்த 6 மாதம் அலரேஞ்ச் பண்ணியிருக்கணும். இங்கிலீஷில் பாருங்களேன், ஃபைன் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹200 அட் 2% பர் ஆனம் ஃபார் 6 மந்த் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, கவனிங்களா? அந்த 6 மந்த்ஸ், 6 மாதங்கள் அப்படிங்கிறத நல்லா அண்டர்லைன் பண்ணிடணும். அசல் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, 200 ரூபா. என்ன எனக்கு 6 மாதங்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 2% சொல்லுவாங்க. கொடுத்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் மைண்ட்லேயே. பாருங்களேன், இந்த 2%ங்கிறது தெரியும், 1 வருஷத்துக்கு தானே 2%. அப்போ 1 வருஷத்துக்கு 2%னா 6 மாதத்துக்கு 1% தான் இருக்கும் எனக்கு. கரெக்டா? அப்படியே பாதி தானே. அப்போ 1 வருஷத்துக்கு 2%னா 6 மாதம் தான் எனக்கு வட்டி வேணும். அப்போ 1% எவ்வளோன்னு பார்த்தா முடிஞ்சது. அப்போ எனக்கு 200 ரூபாவில் 1% வேணும். 200 ரூபாவில் 10%னா 20 ரூபா, 1%னா 2 ரூபா. கரெக்டா? அப்போ இந்த சம்மோட ஆன்சர் எவ்வளவு? 2 ரூபா. முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இருந்தாலும் ஃபார்முலா சால்வ் பண்ணுவோம். ஃபார்முலா தெரியும், PNR/100 தான். நான் இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது என்ன, 6 மாதம் அப்படின்றது கிடச்சிருச்சு. சரியா? அப்போ எனக்கு என்ன மந்தில் வரவே கூடாது, இயரில் தான் வரணும். அப்போ நான் மந்த்தை இயராக மாற்ற 12 வகுத்துறணும். பாருங்கள், ரொம்ப முக்கியம். மந்த்தை இயராக மாற்ற என்ன செய்யணும், 12 டிவைட் பண்ணிடுங்க. சரியா? அது என்னவாக இருந்தாலும் சரி, மந்த்தை இயராக மாற்ற 12 டிவைட் பண்ணிடுங்க. சரியா? அப்போ நான் அந்த 6 மந்த்தை இயராக மாற்றேன். பாருங்கள், 6/12, 6/12 அடித்தா 1/2. இங்கேயே அழிச்சிடலாம், இல்லை ஃபார்முலாவில் கூட போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. அப்போ எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்களேன். அசல் 200, என் பாருங்கள் வருஷத்துக்கு மாற்றியாச்சு, 6/12. கீழே இருக்க நம்பர் அப்படியே கீழே எழுதிடுங்க. சரியா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 2%. அப்போ பை 100 போடணும்ல, PNR/100 சால்வ் பண்ணிடலாமா? 2 0 கேன்சல் ஆயிரும். இதை அடித்தா 2 தடவை இதெல்லாம் சால்வ் பண்ணணும். எனக்கு ஆன்சர் எவ்வளோ, வட்டி 2 ரூபான்னு கிடச்சிடும். அப்போ இந்த கணக்கில் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது, இந்த மந்த்தை இயராக மாற்ற 12 வகுத்தரும். சரியா? நமக்கு 6 மாதம் அப்படிங்கிறது 1/2 வருஷம் தெரியும். இந்த இடத்துல 1/2 போட்டுடலாம், தப்பு கிடையாது, சால்வ் பண்ணாலும் வந்துடும். நம்ம 12 போட்டு அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணாலே போகும். சரிங்களா? சப்போஸ் இந்த இடத்துல நமக்கு 6 மாதத்துக்கு பதிலாக 1 வருஷம் 6 மாதம்பா. அப்போ 1 வருஷம் 6 மாதத்தோட மீனிங்னா 1.5 வருஷம் தானே? கரெக்டா? அப்போ எனக்கு கணக்கில் 1.5 வருஷமும் கொடுக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் என்ன வரலாம் கணக்கில், 1 வருடம் 6 மாதங்களுக்கு வட்டி என்னம்பா, இல்லை 1 வருஷத்துக்கான வட்டி என்ன அப்படிம்பா, 2 1 தானே? அப்போ எனக்கு இந்த 1.5 வருஷம் அப்படின்னு கொடுத்துட்டா வேலை கொஞ்சம் ஈஸி. மிக்சடு ஃப்ராக்ஷனை ஃப்ராக்ஷனாக மாற்றினா 3/2 இயர்ஸ்னு போட்டுருவேன். ரொம்ப ரொம்ப ஈஸி எனக்கு இந்த இடத்துல. புரியுதா? 1.5 வருஷம்னு கொடுத்துட்டா 3/2 போட்டுடலாம். சப்போஸ் எனக்கு 1 வருஷம் 6 மாதம்ன்றான்னு வைங்களேன், இந்த மந்த்து உள்ளே வந்தாலே எல்லாத்தையும் மொத்தமாக மந்த்துக்கு மாற்றிடுங்களேன். 1 வருஷம்னா ஒரு 12 மாதம், இது ஒரு 6 மாதம், 18 மாதமா? அப்போ நான் எல்லாத்தையும் மந்த்துக்கு மாற்றிட்டேன், 18 மாதம்,
பை 12 போடுங்க இயர் ஆயிரும் சரியா புரியுதா மந்த்து இயரையும் மிக்ஸ் பண்ணி கொடுப்பான் ஒன் இயர் சிக்ஸ் மந்த்தும்மா அப்போ நம்ம இதை எதுவும் யோசிக்க வேண்டாம் எல்லாத்தையும் மந்த்துக்கு மாற்றிடுவோம் அப்போ 18 மாதம் அப்போ நான் மந்த்தை இயராக மாற்றினு செய்வேன் 12 வகுத்துருவேன் இப்போ தானே சொன்னோம் மந்த்தை ஃபுல்லாக இயராக மாற்ற 12 வகுத்துருவோம் புரிஞ்சுதா பாருங்கள் 1.5 வருஷம்னு பிடி கொடுத்தா வேலை ஈஸி தேய் போய்ட்டுன்னு போட்டுருவோம் இது மாதிரி மிக்சிங்கில் கொடுப்பான் 1 வருஷம் 6 மாதம் இல்லை 2 வருஷம் 4 மாதம்பா எல்லாத்தையும் மந்த்துக்கு மாற்றி பை 12 போட மறந்துடக்கூடாது சரியா பை 12 போட்டால் இயராக கன்வெர்ட் ஆயிரும் ஃபார்முலா சால்வ் பண்ணிடலாம் சரிங்களா அடுத்த சம் செய்வோமா இதே மாடலில் அடுத்த சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க ₹7500 8% வட்டி வீதம் 1 வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டியையும் தொகையையும் காண்க இங்கிலீஷில் பாருங்களேன் ஃபைன் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் த அமௌண்ட் அமௌண்ட் அண்டர்லைன் பண்ணிடுங்க அமௌண்ட் அப்படின்னா மொத்த தொகை அப்போ டியூ ஆன் 7500 அட் 8% பர் ஆனம் ஃபார் 1 இயர் 6 மந்த்ஸ் சரி கவனிங்களா அப்போ பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்தாச்சு 7500 என்ன பாருங்கள் 1 இயர் 6 மந்த்ஸுக்கு தேவை அப்படின்ட்டாங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எவ்வளோ 8 மந்த்ஸ் அப்படின்ட்டு அப்போ நம்ம சம்மளை பாருங்கள் 2 கேட்டிருக்கான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் வேணும் டோட்டல் அமௌண்ட்டும் வேணும் அப்போ நம்ம ரெண்டும் வேணும்னா வட்டியை கண்டுபிடிச்சிட்டு அசலோடு ஆட் பண்ணிக்கலாம் அப்போ நான் ஃபஸ்ட்டு இங்கே செய்ய வேண்டியது இந்த எண் தான் 1 இயர் 6 மந்த்ஸ்ன்னு இருக்குது அப்போ நான் ஃபஸ்ட்டு இயருக்கு எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணி ஆகணும் அப்போ இருக்கிறத ஃபுல்லாக மொத்தம் மந்த்துக்கு மாற்றிடுவோமா 1 வருஷம் அப்படிங்கிறது 12 மாதம் இது 6 மாதம் அப்போ நான் இதை 18 மாதம்னு எழுதிக்குவேன் இப்போ நமக்கு தெரியும் மந்த் இயரை மாற்ற அப்படியே பை 12 போட்டுடலாமா புரியுதா இதுதான் ஈஸி நமக்கு சரிங்களா எக்ஸாமில் போனால் இதுதான் மைண்டில் ஈஸியாக வரும் அப்போ 1 வருஷம் 6 மாதம் எல்லாத்தையும் மந்த்துக்கு மாற்றுறோம் அப்போ எனக்கு கணக்கில் 18 மாதம் மந்த் இயராக மாற்ற பை 12 வேலை முடிஞ்சா அப்படியே பிஎன்ஆரில் போட்டுடலாம் அசல் 7500 என்ன பாருங்கள் 18/12 அப்படியே எழுதுங்க இங்கேயே அடிச்சிட்டுலாம் இருக்க வேண்டாம் இங்கே பண்ணிக்கலாம் 6.8% / 100 அப்போ இது பி இது என்ன இது 6/100 சால்வ் பண்ணால் எனக்கு வட்டி மட்டும் கிடச்சிருமா இப்போ சால்வ் பண்ணிடுறீங்களா எல்லாத்தையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 900 கிடைக்கும் வட்டி மட்டும் அப்போ தனி வட்டி எவ்வளோ அப்படின்னா ஆன்சர் 900 அப்படின்னு போட்டுருவோம் அப்புறம் மொத்த தொகைன்னு கேட்டிருக்காங்களா அமௌண்ட்டுன்னு ஒரு வேர்டு இருக்கா இங்கிலீஷில் அப்போ எனக்கு மொத்த தொகை வேணும்னா பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணிடுவேன் அப்போ 7500 + 900 எவ்வளோ 8400 அப்படின்னு கிடச்சிடும் புரிஞ்சுதா அப்போ இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த மந்த்து ஃபுல்லாக எப்படி இயராக மாற்றுறோம் சரியா அப்போ இயர் மந்த்து மிக்சிங்கில் இருக்கும் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மந்த்தாக மாற்றிட்டு பை 12 போட்டு வேலை முடிஞ்சது சரியா இதில் எடுத்து இன்னொரு சம் பார்ப்போமா வருடத்திற்கு 10% வீதம் வட்டி தரும் ஒரு வட்டியில் லோகேஷ் 10,000 வைப்பு நிதியாக செலுத்தினார் அந்த தொகை 2 வருடம் 3 மாதங்களுக்கு பிறகு திரும்ப பெறுகிறார் அப்போ அவர் பெற்ற வட்டியை காண்க இங்கிலீஷ்லேயும் பாருங்கள் ஃபைன் த இன்ட்ரெஸ்ட் வட்டி மட்டும் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க சரி கவனிங்களா அப்போ அவர் எவ்வளோ மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணுறாரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்போ அதுதான் அசல் பிரின்சிபல் அமௌண்ட்டு 10,000 எத்தனை வருஷம் கொடுத்துருக்கான் 2 வருஷம் 3 மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% அப்போ நமக்கு எவ்வளோ வட்டி திரும்ப கிடச்சிருக்கோம் அவருக்குன்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு நீங்கள் இதை மாற்றிடுங்க 2 வருஷம் 3 மாதம் அப்போ இயர் மந்த் எல்லாம் மிக்சிங்கில் இருக்கா அப்போ என்னோடய முதல் வேலை எல்லாத்தையும் மந்த்துக்கு மாற்றுறேன் 2 வருஷம்னா 1 24 மாதம் இது 3 மாதம் 27 மாதம் அப்படியே பை 12 போடுங்க இயராக மாறிடும் சரிங்களா ரொம்ப ஈஸி தான் இப்போ அப்படியே பிஎன்ஆர்/100 போட்டலாமா அப்போ அசல் 10,000 என் அப்படியே 27/12 6.10% / 100 பிஎன்ஆர்/100 சால்வ் பண்ணால் எனக்கு வட்டி எவ்வளோ அப்படின்னு கிடச்சிரும் 2,250 ரூபா அப்படின்னு வந்துடும் புரிஞ்சுதா அப்போ நம்ம ஃபஸ்ட்டு டைப்பில் பேசிக்காக பார்த்தோம் என்ன இயர்லேயே இருந்துச்சு செகண்ட் டைப்பில் என்ன இயரும் மந்த்தும் மிக்சிங்கில் இருந்துச்சு அப்போ நான் எல்லாத்தையும் மந்த்துக்கு மாற்றி பை 12 போட்டு வேலையை முடிச்சிட்டேன் இப்போ அடுத்த டைப்பு பாருங்கள் டேட்டெல்லாம் வச்சு கொடுப்பாங்க சரியா அதுவும் ஈஸி தான் சால்வ் பண்ணிடுவோன்னே இப்போ டேட்டு சால்வ் பண்ணதுக்கு முன்னாடி டேஸ் கொடுத்துருவாங்க அதை பார்த்துருவோம் சரிங்களா சம் பாருங்களேன் ஃபைன் த அமௌண்ட்
when rupees 2500 is invested for 146 days at 13% per annum. அப்போ தமிழில் என்னவாக இருக்கும் பாருங்களேன், ஃபைன் அமௌண்ட்னா யார், எனக்கு மொத்த தொகை வேணும், கரெக்டாக மொத்த தொகை வேணும், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு 2500 ரூபா, அதுதான் பிரின்சிபல். இஸ் இன்வெஸ்டட் ஃபார் 146 டேஸ் அப்போ இதுதான் என்ன அட் 13% பர் ஆனம் பாருங்க, சொன்னணுமா பிசிபிஏ பர் ஆனம் தான் இருக்கும் சம்மில். அப்போ இந்த 13%ங்கிறது 1 இயருக்கு தான். நம்ம கொஸ்டின் 146 நாளும் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 13 அப்படிங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ மந்த்தை இயராக மாற்ற 12 வகுத்தோம். இங்கே நான் டேஸை இயராக மாற்ற 365 வகுத்தரணும், சரியா? இந்த ரெண்டு விஷயம் தான் ஞாபகம் வச்சுக்க போகிறோம். பேசிக் சம்மில் இயர்லேயே இருக்கும், பிரச்சனை கிடையாது. அடுத்த சம்மில் மந்த்தை இயராக மாற்ற 12 வகுத்தாச்சு, அடுத்தது டேஸை இயராக மாற்ற 365 வகுத்தரணும், சரியா? 366 போடலாமான்னு யோசிக்கக்கூடாது, 365 அப்படியே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். சால்வ் பண்ணிடுவோமா? அப்போ நான் 146 டேஸ் கிட்ட என்ன எழுதுவேன், 146/365 இதுதான் என்னோடய எண், இயராக மாற்றியாச்சு, சரிங்களா? அப்போ ஃபார்முலா அதே PNR/100 தான், பிரின்சிபல் 2500, எண் பாருங்கள் 146/365 R/13/100 பி, இது ஃபுல்லாக என்ன, இது R/100, சரியா? இப்போ சால்வ் பண்ணுவோமா, 0 அடிச்சிருவோம். அப்புறம் இந்த 146/365 இந்த நாட்கள் அப்படிங்கிறது வர்றதில் நமக்கு மொத்தம் ஒரு 3 நம்பர் இருக்கும், 73 டேஸ் அப்படியும்பா, இல்லை 146 டேஸ் அப்படியும்பா, சரிங்களா, இல்லை 219 டேஸும்பா. மேக்ஸிமம் இந்த 3 நம்பர் தான் மாட்டும், சரிங்களா? 73 எவ்வளோ, 146 வட்டி எவ்வளோ, இல்லை 219 வட்டி எவ்வளோ, அந்த மாதிரி தான் 3 நம்பர் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் இந்த 3 நம்பர் மட்டும் தர்றாங்கன்னா, எனக்கு இந்த 365 இருக்குது பார்த்தீங்களா, அப்போ இந்த 365ங்கிறது எனக்கு 73 கேன்சல் ஆகும், சரிங்களா? தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. அப்போ கண்டிப்பாக இந்த எல்லா நம்பருமே 73 கேன்சல் ஆகும், ஏன்னா இதோட மடங்கு தானே, 73 ரெண்டால் பிறகுனா 146, 73 3 பிறகுனா 219, சப்போஸ் 73 4 பிறகுனாலும் ஒரு நம்பர் வரும், சரிங்களா? அந்த மாதிரி நாட்களில் கொடுத்தாலே நமக்கு ஞாபகம் வருது, 73 நம்பர் கண்டிப்பாக ஞாபகம் வரணும், ஏன்னா 73 தான் 365 வகுக்கிற மாதிரி ஒரு நம்பரை கொடுப்பான். 365 5 வகுக்கலாம், எனக்கு மேலே எனக்கு நம்பர் கொடுக்க மாட்டாங்க, இப்படி தான் இருக்கும், சரியா? அப்போ இந்த மாதிரி நாட்கள்னு கொடுத்தா ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணுங்கள். அப்போ 73 தான் நம்ம கேன்சல் பண்ண போகிறோம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறோம், சரியா? இப்போ சால்வ் பண்ணிடுமா, 146/365 73 அடிக்கிறேன், 2 73 146, 5 73 365, முடிஞ்சிருச்சா? சரி, இந்த 5 அடித்தா 5 × 2 = 10, 10 × 13 = 130, முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த சம்மில் வட்டி தான் 330 ரூபா, கணக்கு தெளிவாக படிக்கணும். ஃபைன் த அமௌண்ட், மொத்த தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மொத்த தொகை வேணும்னா அசலையும் வட்டியும் ஆட் பண்ணுவேன், 2500 + 130 ரூபான்னு எவ்வளவு, 2630 ரூபான்னு வரும். இந்த மாடல் இந்த ஒரு சம் தான் செஞ்சுருக்கோம், மீதி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸ்கூல் புக்ஸ்லாம் எடுத்து. அப்போ எனக்கு இந்த நாட்கள் அப்படின்னு கொடுத்தாலே அவன் கொடுத்துருக்கிறது 73 கேன்சலாக நம்பராக தான் இருக்கும், மேக்ஸிமம் இருக்கும். அப்படி மாற்றினாலும் ஈஸியாக கேன்சல் பண்ணுற மாதிரி தான் நமக்கு தருவாங்க, சரிங்களா? அப்போ ஏன் 73 அப்படின்னா, மேலையும் கீழையும் எனக்கு 73 கேன்சல் ஆகணும், அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இந்த 3 நம்பரையும் ஞாபகம் வச்சுக்கணும் மைண்டில், 73, 146, 219, சரிங்களா? தெளிவாக நோட்ஸ் எடுத்துக்கணும். அடுத்த சம் பார்ப்போமா, அடுத்த சம் பாருங்களா, ரூபாய் 12,000 9% வருட வட்டி வீதம், 21 May 1999 2 August 1999 வரை கிடைக்கும் தனி வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. போன கணக்கில் 146 நாட்கள் அப்படின்னு இருந்துச்சு, இதில் டேட்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி டேட்டு கொடுத்துருந்தாலே கண்டிப்பாக நம்ம நாட்களில் கவுண்ட் பண்ணும்போது அந்த 3 நம்பரில் ஒன்றாக தான் இருக்கும், 73, 146 இல்லாட்டி 219, கண்டிப்பாக அதில் தான் இருக்கும். செக் பண்ணி பார்த்துருவோமா. அப்போ பாருங்கள், ரூபாய் 12,000 அதுதான் பிரின்சிபல். இங்கிலீஷ் கொஸ்டின் நீங்கள் எழுதிடுங்க,
12,000 principal, rate of interest 9%. இப்போ எனக்கு இந்த எண்ணு மட்டும் நான் கால்குலேட் பண்ணணும். அப்போ 21 May அதுலேருந்து 2 August வரைக்கும் 99 தானே ரெண்டுமே, அப்போ இதுக்குள்ளே எத்தனை நாள் அப்படின்னு நான் கவுண்ட் பண்ணணும். அப்புறம் 21 May நம்ம போயிட்டு வாங்கியிருக்கோம், அப்போ அந்த நாள் கணக்கில் சேர்ப்பாங்க கரெக்டாக. அப்போ அதுலேருந்து 31 May வரையும் 10 நாள்னு போட்டக்கூடாது, எவ்வளோ நாள், 11 நாள் கரெக்டு தானே. ஏன்னா 21 May வாங்குறோன்னு அதை சேர்க்கணும், 21 அப்புறம் 22, 23, 24 அப்படியே கவுண்ட் பண்ணிங்கன்னா அதில் ஒரு 11 நாள் ஆகிருக்கும். அடுத்து நடுவில் யார் யார் இருக்கா, ஜூன் மந்தில் ஒரு 30 நாள் வருமா, அடுத்து ஜூலை மந்த் இருக்குது அதில் ஒரு 31 நாள் வருமா, ஆகஸ்ட் 2 திரும்ப கொடுக்க போகிறோம் கரெக்டாக. அப்போ நம்ம என்ன செய்யலான்னா, கொடுக்குற நாளை விட்டுருங்களா, மீதி எத்தனை நாள் வரும், 1 நாள் வரும். ரொம்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, இதுதான் 21 May வாங்குகிறோம், அப்போ நான் 21 Mayயும் சேர்த்துருக்கேன் இதில் 11 நாளில். ஆகஸ்ட் 2 ரிட்டர்ன் பண்ணுறோம், நான் இந்த 2ஆம் தேதியை விட்டுட்டேன் சரியா. அப்போ ஏதாவது ஒன்று விட்டுறணும், நான் 21 May இங்கே விட்டுட்டேன்னு வைங்களேன், இங்கே 10 நெல் இருப்பேன்னா, அப்போ நான் இந்த ஆகஸ்ட் 2ஐயும் சேர்த்து இங்கே 2 நெல் எழுதுவேன் சரியா. அப்போ போட்டு குழப்பிடவே வேண்டாம், நம்ம வாங்குறனால சேர்த்துருங்க, திரும்ப கொடுக்குறனால விட்டுருங்க, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்குவோம். இப்போ நான் இது எல்லா நாளையும் அப்படியே கவுண்ட் பண்ணேன்னு வைங்களேன், எவ்வளோ 3 × 7 = 73 days வந்து பாருங்கள். வாங்குறனால ஆட் பண்ணிடணும், என்றைக்கு ரிட்டர்ன் போடுறமோ அந்த 1 நாளை விட்டுறணும், கடைசி நாளை விட்டுறணும் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா. சப்போஸ் நான் அதெல்லாம் சேர்த்துட்டேன் தெரியாமல், அப்படின்னா இங்கே 74 வருமா, 74 வந்தாலும் கண்ணை முடிவு 73 போடுங்க, ஏன்னா நம்ம தப்பு பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். அந்த நம்பர் சொன்னோமா 146 days வரும்ல, சப்போஸ் நம்ம எழுதும்போது 147 வந்துச்சுன்னு வைங்களேன், 146 தான் போடணும் சரியா. கண்டிப்பாக இந்த மாதிரி நம்பர் தான் இருக்கும், தைரியமாக போகலாம். அப்போ எனக்கு இந்த இடத்துல எண்ணெய் எவ்வளோன்னு வந்துருச்சு, 73 days. அப்போ நம்ம சால்வ் பண்ணிடலாமா, பிரின்சிபல் சாரி தனி வட்டி தான் கேட்டிருக்காங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க, PNR/100. அப்போ அசல் 12,000, எண்ணு பாருங்களேன் 73 days. அப்போ நான் அதை இயராக மாற்ற 365 போடுவேன்னா, மறந்துடக்கூடாது, மந்த்தை இயராக மாற்ற 12 டிவைட் பண்ணுறோம், டேஸை இயராக மாற்ற 365 டிவைட் பண்ணுறோம். இப்போ பிரின்சிபல் 12,000, எண்ணு பாருங்கள் 73/365 ஆர் எவ்வளவு, 9% / 100 பாருங்கள். கண்டிப்பாக இது 2 73 கேன்சல் ஆகும், இது 1 தடவை, இது 5 தடவை. இந்த 0 கேன்சல் பண்ணிடலாமா, 2 0 5 வச்சு அடித்தோன்னா 24 வரும் கரெக்டாக. அப்போ 24 × 9 216. அப்போ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் கேட்டிருக்காங்க, அப்போ ஆன்சர் எவ்வளோ, 216. அப்போ நமக்கு இந்த டேலாம் கொடுத்துருவாங்க சரியா, இவ்வளோ நாள் இந்த மந்த்து, அது மாதிரி 2 August இது மாதிரிலாம் கொடுப்பாங்க. இப்போ இந்த மாதிரி எழுதிடுறீங்க, அதெல்லாம் எழுதி தான் செய்யணும்னு கிடையாது, ஏன்னா மே ஆகஸ்ட்டாக நடுவில் 2 மாதம், ஜூன் ஜூலை தானே இருக்குது, அந்த 2 மாதத்துனாலே அப்ராக்சிமேட்டாக ஒரு 60 நாள் இருக்கும். இங்கிட்டு பார்த்தோன்னா ஒரு 10 நாள், 70 அப்படின்னு வந்தாலே நீங்கள் 73 போட்டு போயிடணும் சரியா, ரொம்ப ஈஸி தான். தெரிஞ்சிருக்கேன்னு இப்படி தெளிவாக எழுதியிருக்கோம், இந்த டேஸ்லாம் கொஞ்சம் மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணிடலாம் சரியா. இப்போ இது எல்லாமே ஃபஸ்ட்டு மாடல் சரிங்களா, எல்லாமே பேசிக்ஸ் தான். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது டைரெக்டாக எண் இயரில் இருந்தது, செகண்டே எண் மந்தில் இருந்தது, இயராக மாற்ற பை 12 போட்டோம். 3வது பார்த்தீங்கன்னா டேஸ், 146 நாள்னு கொடுத்துட்டாங்க, அப்புறம் மாதிரி டேட்டும் கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி நாட்களை நான் இயராக மாற்ற 365 வகுத்தரும். எல்லாமே PNR/100 தான் செய்ய போகிறோம் சரியா, ஷார்ட்கட்டு அதெல்லாம் தேவையில்லை, பொறுமையாக லாஜிக்காக செய்யலாம். இப்போ அடுத்த மாடல் சால்வ் பண்ணிடுவோமா. சுரேஷ் IAS Academy, வெற்றியின் முகவரி.